حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله حسبي ربي جل الله ما في قلبي. السلام عليكم ورحمة الله وبركاته. இனிய சொல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்கள் தம் மூட்டுக்கள் ஒவ்வொன்றுக்காகவும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் தர்மம் செய்வது அவர்கள் மீது கடமையாகும். இருவருக்கிடையே நீதி செலுத்துவதும் தர்மமாகும், அல்லது அவரின் பயணச் சுமைகளை அதில் ஏற்றிவிடுவதும் தர்மமாகும். இனிய சொல்லும் ஒரு தர்மமாகும். மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் நல்ல சொற்களாக மென்மையுள்ளவைகளாக அமைய பெற்றால் அது தர்மமாக அமைந்து விடுகின்றது, நன்மையாக அமைந்து விடுகின்றது என்று கூறி இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹுல் புகாரியிலே 2989 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். அப்போது அதனை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கூறினார்கள். அப்போது தம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். பிறகு நரகத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். அப்போதும் அதனை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கூறினார்கள். அப்போதும் தம்முடைய முகத்தை திருப்பினார்கள். பிறகு பேரீச்சம் பழத்தில் ஒரு துண்டை தர்மம் செய்தேனும் நரகத்தில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், அதுவும் இல்லை என்று சொன்னால் இனிய சொல்லை கொண்டாவது காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே 6023 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையாளர்களுடைய அடையாளம் மிகச்சிறந்த தர்மம், சுவர்க்கம் செல்வதற்கான வழி என்பதையும் தாண்டி அவை எங்களை நரகத்திலே இருந்து பாதுகாக்கும் பாதுகாப்பு கேடயங்களாகும். சாதாரண மனிதர்கள் இதனை தம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதன் மூலம் அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கை வெற்றிக்கு அது மிகவும் பயனளிக்கக்கூடியதாக அமைந்துவிடும். நம்பிக்கையாளர்களின் பேச்சில் உண்மையும் அழகும் இருக்க வேண்டும். இதயங்களில் இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் நேர்மையான வார்த்தைகளாகவும் அவைகள் இனிய பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய பேச்சுக்களாகவும் அமைய பெற வேண்டும். அதுவே மிகச்சிறந்த விசுவாசியின் அடையாளமாகும். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நேர்மையான சொல்லையே நீங்கள் கூறுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 33 சூரத்து அஹ்சாப் வசனம் 70 இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாரேனும் கண்ணியத்தை நாடினால் கண்ணியம் யாவும் படைத்த இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. தூய சொற்கள் அவனிடமே மேலேறி செல்லும், நல்லறம் அதை உயர்த்தும். தீய காரியங்களில் சூழ்ச்சி செய்வோருக்கு கடுமையான வேதனை உண்டு, அவர்களின் சூழ்ச்சிதான் அழியும் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 35 சூரத்து ஃபாத்திர் வசனம் 10 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. படைத்த இரட்சகனாகிய அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த பண்புகளை குறித்து மிக தெளிவாக வழிகாட்டி தந்திருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இனிய சொற்களை கொண்டு நம்மை சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆக்கிக் கொள்வோமாக. அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allahu Allah